ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் பற்றினது தான். கவர்மெண்ட்டிடருந்து நமக்கு ஒரு அஃபிஷியலான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அதில் எப்போ ரிசல்ட்டு வெளிவிட போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நமக்கு கிடச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ என்ன ரீசனால் இந்த ரிசல்ட் வர்றதுக்கு இவ்வளோ டிலே ஆகுது அப்படிங்கிறக்கான ஒரு முக்கியமான தகவலும் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரியான அப்டேட்ஸு இன்ஃபர்மேஷனை உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், அதாவது டிஎன்பிஎஸ்சி, பல்வேறு துறைகளுக்கான காலி பணியிடங்களை நிரப்பும் பொருட்டு ஆண்டுதோறும் பல்வேறு தேர்வுகளை நடத்தி வருது. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த சார்நிலை பணியாளர்கள் தேர்வு 4, அதாவது குரூப் 4, இதற்கான எழுத்து தேர்வினை தேர்வாணையம் கடந்த 24/7/2022 அன்று நடத்தியது. இந்த தேர்வில் பார்த்தீங்கன்னா, சுமார் 22,942 விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அதில் 18,36,535 விண்ணப்பதாரர்கள் தேர்வில் வந்து பங்கேற்றாங்க. இந்திய அளவில் ஒப்பிடும்போது அனைத்து தேர்வாணையங்களிலும் நடத்தப்பெற்ற தேர்வுகளிலேயே மிக அதிகமான விண்ணப்பதாரர்களை கொண்டு நடத்தப்பட்ட தேர்வு அப்படின்னா அது குரூப் 4 தான். தேர்வாணையத்தின் கடும் மந்தனத்தன்மையை நிலைநிறுத்தும் பொருட்டும் எவ்வித தவறுகளுக்கும் இடம் அளிக்காத வகையில் தேர்வாணையத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட இரு பகுதிகளை கொண்ட ஒருங்கிணைந்த விடைத்தாள் முறையினால் விடைத்தாள்களில் இரு பகுதிகளையும் தனித்தனியே இரு முறை ஸ்கேன் செய்து அதன் பின்னரே விண்ணப்பதாரர்கள் விடைத்தாள்களில் செய்துள்ள பிழைகளை கணினி மூலம் அடையாளம் காணப்பட்டு அவற்றை அலுவலர்கள் மூலம் நேரடியாக சரிபார்ப்பு மூலம் உறுதி செய்யும் பணிகளுக்கு அதிகப்படியான கால அவகாசம் தேவைப்படுகிறது. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா, விடைத்தாள்களில் தேர்வாணையம் அறிவுரைகளை மீறி தேர்வர்களால் செய்யப்படும் ஏறக்குரிய 16 விதமான பிழைகளை சரிபார்க்க வேண்டியதாகவும் இருக்குது. அதுவே பார்த்திங்கன்னா, கடந்த 2014-19 வரையிலான காலகட்டத்தில் சுமார் 10,000 முதல் 17.5 லட்சம் தேர்வர்கள் பங்கேற்ற நிலையில், 2022 மட்டும் கிட்டத்தட்ட 18 லட்சத்திற்கு கூடுதலான தேர்வர்கள் பங்கேற்றிருக்கிறாங்க. இந்த தடவை விடைத்தாள்களில் இரு பாகங்களும் தனித்தனியே ஸ்கேன் செய்து பிழைகள் சரிபார்ப்பும் படிகள் மேற்கொள்ளப்பட வேண்டியதாகவும் இருக்குது. அதன்படி பார்த்தா, மொத்தமாக ஸ்கேன் செய்ய வேண்டிய ஓஎம்ஆர் விடைத்தாள்களில் எண்ணிக்கை 36 லட்சத்திற்கு கூடுதலாக உள்ளதால் கடந்த தேர்வுகளை ஒப்பிடும்போது ஏறக்குரிய 3 மடங்கு கூடுதலான வேலைகளை உள்ளடக்கியதாகவும் இருக்குது. மேற்கண்ட காரணங்களாலும் இதே காலத்தில் தேர்வாணையம் பல்வேறு பணி தேர்வுகளையும் மற்றும் துறை தேர்வுகளையும் தொடர்ந்து நடத்தி முடிவுகளை வெளியிட்டு வருவதாலும் தேர்வர்களின் நலனை கருத்தில் கொண்டு எந்த ஒரு டயர்டும் ஆகாமல் பணியாற்றி இந்த தேர்வில் அனைத்து மிக முக்கிய பணிகளையும் மிகுந்த கவனத்துடன் முடித்து எவ்வித தவறுக்கும் இடம் தராமல் இந்த தேர்வு முடிவுகள் வரும் மார்ச் மாதத்தில் வெளியிடப்படும்னு அதிகாரப்பூர்வமாக டிஎன்பிஎஸ்சி வலைத்தளங்களில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் தேர்வர்கள் இந்த தேர்வு குறித்து வெளிவரும் அடிப்படை ஆதாரம் இல்லாத தகவல்களை பொருட்படுத்த வேண்டாம் என்று டிஎன்பிஎஸ்சி மூலமாக வந்து தெரிவிச்சுக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு கிடச்சிருக்கிற ஒரு அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக தேர்வர்கள் ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கிறீங்க, எப்படா ரிசல்ட் வரும், எப்படா ரிசல்ட் வரும் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்ச நாள் காத்துருங்க. அதுவும் இந்த மார்ச் மாதம் முடியறக்குள்ள உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் வந்து டெஃபினட்டாக வந்துடும். உங்களுக்கான போஸ்டிங்கும் குயிக்காக வந்து அதுக்கப்புறம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாருமே வந்து கவலைப்பட வேண்டாம் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ டெஃபினட்டாக சொல்கிறேன், மார்ச் முடியறக்குள்ள உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் வந்துடும். நீங்களும் ஒரு குயிக்காக கவர்மெண்ட் எம்ப்ளாயியும் ஆயிடுவீங்க. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன். ஸோ இது மாதிரியான ஒரு அப்டேட்டான இன்ஃபர்மேஷன் டிஎன்பிஎஸ்சிலையும் சரி, மற்ற எழுத்து தேர்வுலையும் சரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.